ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இறந்து போய் கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆயும் கூட ஒரு மகானோட உடம்பு கொஞ்சம் கூட அழுகாம இன்ன வரைக்கும் ரஷ்யால இருக்கு. இப்படி சொன்னா உங்களால் கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டம்தான். ஆனா இந்த மகானுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மகான் பேரு தாஷி தோர்சோ இத்திகளோ. தாஷி தோர்சோ இத்திகளோ ரஷ்யால புர்தையா அப்படின்னு சொல்லி புத்தர்கள் பிரதானமா வாசிக்கக்கூடிய ஒரு மாகாணத்துல 1857 பறக்கிறாரு. ஒரு புத்த துறவி ஆகணும்னா அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி பேரு டச்சான். இதுவும் புர்தையால தான் இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியில பழங்காலத்துல கல்விகள் நிறைய சொல்லித்தரப்படும். இதுல என்னென்ன மாதிரியான ஸ்டடிஸ் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மெடிசன், பிலாசபி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க. நம்மளுடைய ஆள் தாஷி தோர்சோ இத்திகளோ சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆள். இவரோட இன்ட்ரெஸ்ட், இவரோட ஆட்டிடியூட் எல்லாமே சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நிறைய கத்துக்கிட்டு ஒரு புத்த துறவியா கிராஜுவேட் ஆறாரு. கிராஜுவேட் ஆகி அதே யூனிவர்சிட்டியில பிரின்சிபலும் ஆகி நிறைய மக்களுக்கு சேவை செய்யறாரு. ஹாஸ்பிட்டல், இந்த ஆர்ஃபனேஜஸ் நிறைய கட்டி மக்கள்கிட்ட நல்ல பிரபலம் ஆகிறாரு. அன்னைக்கு இருந்த ரஷ்யாவுடைய எம்பரர் ஜார் நிக்கலஸ் டூட இவர் நல்ல பர்ஸ். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பர்சனல் நல்ல ஒரு ஆளு. இவர் வந்துட்டு தன்னுடைய 75 வயசுல இறக்குறதுக்கு முன்னாடி தன்னோட சீடர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நான் சாக போறேன், நான் செத்ததுக்கு அப்புறமே என்னோட உடம்ப ஒரு உடன் பாக்ஸ்ல போட்டு நீங்க புதைச்சி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துறாரு. அதுக்கப்புறமேலும் 30 வருஷத்துக்கு அப்புறமேல என்னோட உடம்ப நீங்க தோண்டி எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அதே மாதிரி இவர் இறந்து 30 வருஷம் கழிச்சு இவரோட சீடர்கள் அவரோட பாக்ஸரை எடுத்து திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்த்தா ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அவரோட உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட விழுகாம புதைச்ச அன்னைக்கு எப்படி புதைச்சாங்களோ அதே மாதிரிதான் இவர் எடுத்திருக்காங்க. இவரோட உடம்புல எந்த ஒரு துர்நாற்றம், எந்த ஒரு கெட்ட விஷயம் எதுவுமே இல்லாம அப்படியே நல்ல கண்டிஷன்ல ஒரு பாடி இருந்திருக்கு. ஆனா இதை வந்து மக்கள்கிட்ட வந்து பிரபலப்படுத்த வேணாம்னு சொல்லி டச்சாங்க இருக்க எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டியில எல்லாரும் முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அன்னைக்கு இருந்தது கம்யூனிஸ்ட் ரஷ்யா. மதம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் வந்து அப்போ இருந்த ரஷ்யன் கவர்மெண்ட் அதை தடையுமே இல்லாமல் அழிச்சிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ரகசியமான இடத்துல புதைச்சிடுறாங்க. புதைச்சதுக்கு அப்புறமேல கிட்டத்தட்ட 2000ல வந்து அதே பாடியை வந்துட்டு எக்ஸ்கவேட் பண்றாங்க. இப்போ ரஷ்யா வந்து ஒரு ஜனநாயக நாடு ஆயிருச்சு. சோ அதுக்குள்ள தாஷி தோர்சோ இத்திகளோ பத்தின லெஜெண்ட்ஸ் அண்ட் மித் நிறைய கிரியேட் ஆயிருச்சு. சோ இவரோட பாடியை எக்ஸ்கவேட் பண்ண இவரோட உடம்ப வந்து திரும்பி போய் தோண்டி எடுக்க போறாங்க. சோ இதனால நிறைய மீடியா அட்டென்ஷன் கிடைக்குது. அதே சமயம் நிறைய ரஷ்யாவோட மிகப்பெரிய சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து வர்றாங்க. இவர் பாடியை 2000ல எடுத்ததுக்கு அப்புறமேலே எடுக்கும் போதே ஒரு பெரிய ஆச்சரியம். தோண்டி எடுக்கும் போது அவரோட உடம்புல இருந்து நல்ல ஒரு நறுமணமான ஸ்மெல் வருது. ரொம்ப ஒரு ஃபிராக்ரன்ஸான ஸ்மெல் வருது. இது அங்க இருக்க எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. சரி, ஒரு பாடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமேலே இது நிறைய அறிவியல் சயின்டிஸ்ட் வந்துட்டு நிறைய வந்துட்டு ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் பண்ற சயின்டிஸ்ட் எல்லாருமே ஒரு 3 விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் வெளி உடம்பு மட்டும் நல்ல கண்டிஷன்ல இல்லை, உள்ளுக்குள்ள இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் முதல் கொண்டு ஒரு நல்ல ஷேப்ல நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. இதுவே உங்களுக்கு பெரிய ஆச்சரியம். ரெண்டாவது என்னன்னா அவர் உடம்புல இருக்கிற முடி, நெயில்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து அனலைஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு உயிருள்ளவன்ட்ட என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க முடியுமோ அது எல்லாமே தான் இவர்கிட்டயும் இருக்கு. இதுவே இன்னொரு ஆச்சரியமா தான் இருக்கு. மூணாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவரோட உடம்பு அப்பப்ப வெயிட் போடுது, அப்பப்ப வெயிட் குறையுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இறந்து போன ஒரு உடம்பு உயிருள்ள மனுஷன்ட்ட என்னென்ன தன்மைகள்லாம் பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எக்ஸிபிட் பண்றதுனால பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு பல வருஷங்களுக்கான ரிசர்ச் நடக்குது. ஆனா யாருக்குமே ஏன் இப்படி இந்த பாடி வந்து இப்படி ஒரு ஸ்பெஷல் பாடியா இருக்குன்னு சொல்லி தெரியவே இல்லை. 2005க்கு மேல ரஷ்யால இருக்க அந்த டச்சாங் யூனிவர்சிட்டி என்ன சொல்றாங்கன்னா இது மேல ரிசார்டியா இருக்குன்னு சொல்லி தெரியவே இல்லை. 2005க்கு மேல ரஷ்யால இருக்க அந்த டச்சாங் யூனிவர்சிட்டி என்ன சொல்றாங்கன்னா இது மேல ரிசர்ச் பண்ணாதான் மகானோட பாடியை நாங்க உள்ள தூக்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி வச்சிடறாங்க. வருஷத்துல முக்கியமான இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் வெளியில எடுத்துக்கொண்டு வந்து மக்களுக்கு எல்லாமே காட்டுறாங்க. அவ்வளவுதான் இது. சோ இவர் இந்த மகான் வந்து எப்படி இப்படி ஸ்பெஷாலிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய தியரிஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னா மகான் வந்துட்டு சில வகையான மூலிகைகள் சாப்பிட்டாரு, அதனால அவரோட பாடி இப்படி நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. புத்திஸ்ட் மோங்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இவர் மெடிடேஷனோட டீப் ஸ்டேட்டுக்கு போயிட்டனால அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற டைம் ரியாலிட்டி வேற, நமக்கு வந்துட்டு ஒரு 10 வருஷம்னா அவருக்கு வந்து ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். அவர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைம் டைமென்ஷன்ல இருக்காரு அப்படின்னு கூட அவங்க எல்லாருமே சொல்லி சொல்றாங்க. இதுதான் தாஷி தோர்சோ இத்திகளோ பத்தின கதை. இதுக்கும் தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத சொல்றேன். சீனாவுக்கு முதல்ல புத்த மதம் எங்க எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல போதி தர்மத்தை இருந்துதான் போச்சு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இங்க இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா தாஷி தோசை விதிகளுடைய வரலாறும் தமிழ் சித்தர்களோட வரலாறும் நிறைய இடத்துல சிமிலரா இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சில தமிழ் சித்தர்களால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பல வருஷங்கள் வந்துட்டு
அவங்க தியானம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால வருஷங்கள் அவங்களுக்கு ஓடி போனதே தெரியல. அவரு கண்ணை முழிச்சு பார்ப்பாரு, பார்த்தா அவரோட பிள்ளைங்கள்லாம் பெரிய ஆளாக இருப்பாங்க, ஆனால் இவருக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டைம் ரியாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நம்மளோட வரலாறு கதைகளில் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அப்போல்லாம் நம்ம நம்பியிருக்க மாட்டோம். ஆனால் தாஷி தோஷ வித்திகளோ கதையுடைய வரலாறு எடுத்து படிக்கும் போது ஒருவேளை அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ரெண்டாவதுனா தமிழ் சித்திரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜீவசமாதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இறந்ததுக்கு அப்புறமேல ஒரு பாடி வந்து டீக்கே ஆகாது, கடவுள்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு நிலையில் அவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்கு. அதே மாதிரிதான் ஒருவேளை தாஷி தோஷ வித்திகளோ இருக்காரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க நமக்கு வருது. ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சீனர்களுக்கு நிறைய மூலிகை சம்பந்தமான கல்வி எல்லாமே எப்படி போச்சுன்னா தமிழ்நாட்டில இருந்தான் போச்சு. இதுக்கான ஆதாரங்கள் வந்து ரொம்ப நிறையாவே இருக்கு. விவேகானந்தர் கூட சீனாக்கு ஒரு இடம் போகும்போதுட்டு இந்தியாவில் இருக்கிற நிறைய ஏன்சியன் மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு அவர் அங்க பார்த்திருக்காரு. சான்ஸ்கிரிட்லயும் சரி நிறைய லாங்குவேஜஸ்ல அவர் அங்க பார்த்திருக்காரு, சைனீஸ் மொனாஸ்ட்ரீஸ்ல அப்படின்னு சொல்லி விவேகானந்தரே கூட சொல்லியிருக்காரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, தமிழர்களோட பல பழங்கால இந்த கலைகளை இந்த கல்வியை இது எல்லாமே நாம ரிசர்ச் சென்டரை வச்சு அடுத்த கட்டம் ரிசர்ச் பண்ணி இதை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ஒரு கட்டாயம் ஒரு கடமை நம்மகிட்ட இருக்கு. இதனோட பயன் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம நம்ம ரொம்ப அலட்சியமாகவும் அசட்டையாகவும் இருக்கோம்னு சொன்னா கூட அது மிகையா. சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் சொல்றேன் கேளுங்க. 2015 தூ யோயோ அப்படின்னு ஒரு சீன பெண்மணி நோபல் பிரைஸ் வாங்குறாங்க. இந்த அம்மா எதுக்கு நோபல் பிரைஸ் வாங்குறாங்கன்னா, இந்த அம்மா தான் மலேரியாக்கான கியூரை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த அம்மா நோபல் பிரைஸ் வாங்கும் போது இவங்களுக்கு வயசு வந்து ஒரு 83 வயசு இருக்கும். இவங்க எப்படி இந்த மலேரியாக்கான கியூரை கண்டுபிடிச்சாங்கன்றதான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா இந்த அம்மா வந்துட்டு எந்த ஒரு மெடிக்கல் ஸ்கூல்லுமே படிச்சது கிடையாது, என்ன டாக்டர் பட்டம் கிடையாது, மெடிக்கலுக்கும் இந்த அம்மாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த அம்மா யாருன்னா ஒரு 12th முடிச்சுட்டு டிஃபார்ம் படிச்சு ஒரு சாதாரண அம்மா தான். இவங்க எப்படி மலேரியாக்கான கியூர் கண்டுபிடிச்சாங்கன்னா, 1963 அப்ப இருந்த சைனீஸ் பிரசிடென்ட் மாசே துங் வந்துட்டு மலேரியாக்கான கியூரை கண்டுபிடிக்கிறதுக்காக கவர்மெண்ட்ல ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் வந்து உருவாக்குறாரு. இவர் ஏன் இது பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, வியட்நாம்ல நடக்கிற போர்ல நிறைய சைனீஸ் சோல்ஜர் வந்து காட்டுல வந்துட்டு மலேரியா வந்து செத்து போயிட்டு இருக்காங்க, இதை தடுக்கணும், சோ இமிடியேட்டா நம்ம ஒரு கியூர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதனால என்ன நடக்குதா, இந்த அம்மா சைனா ஃபுல்லா நிறைய இடங்கள்ல தேடி நிறைய மருந்து மூலிகைகள் எல்லாம் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மலேரியாக்கான கியூரை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு இந்த அம்மாவும் இவங்களோட டீமும் ஒரு 1,00,000 காம்பவுண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணியுமே 1,00,000 பிளான்ஸ்ல இருந்து எடுத்த காம்பவுண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணியுமே எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருது. கடைசியில வர வழியே இல்லாம என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மாவுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா தோணுது. பழங்கால சைனீஸ் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பழைய சைனாவுடைய இந்த அம்மா பழங்காலத்து சீனர்களுடைய குறிப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, அப்பதான் நம்ம ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 AD சைனால இதே மாதிரி ஒரு மலேரியா அவுட் பிரேக் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வந்து சீனர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேர்ம்வுட் ஸ்வீட் வேர்ம்வுட் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட்ல இருந்துதான் ஆன்டிசெமிட்டின் அப்படின்ற மலேரியாக்கான ட்ரக் அப்போவே வந்துட்டு சைனீஸ் மெடிசன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அதையே நம்ம திரும்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதே ஸ்வீட் பாம்போட எடுத்து அதே ஆன்டிசெமிட்டினை கரெக்டான முறையில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சைனீஸ் முறைப்படியே ஒரு மாடர்ன் மெடிசனை வந்து உருவாக்குறாங்க. இதை உருவாக்குனதுக்கு அப்புறமே இதை அவங்க மேலேயே அவங்க டெஸ்ட்டும் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்ஷியன் மேனுஸ்கிரிப்ட்ஸ் நிறையா இருக்கு, தமிழ்நாட்டிலேயே நிறையா மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, ஆனால் அதுக்கான ரிசர்ச் வந்து எதுவுமே நம்ம பண்ணாமல் அது வந்து குப்பை மாதிரியே கொட்டி வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு எதுக்குமே பயன் இல்லை, இந்த மாடர்ன் வேர்ல்டில் அது இல்லை, அதோட என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது ரொம்ப தப்பு. நாம் தேடிக்கிட்டு இருக்க பதில்கள் அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸில் கூட நிறையா இருக்கு. அந்த பழைய காலத்து கையேடுகள்ல நிறைய இருக்கும் அப்படின்றதா என்னுடைய கருத்து. சோ அடுத்த கட்டத்துல அதை நம்ம ரிசர்ச் பண்ணி எடுத்து கொண்டு போகணும். அதுல இருக்கிற நாலேஜ் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி கொண்டு போறதுனால எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பயன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறேன். உங்க வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருந்தாலும் சரி, உங்க தாத்தா பாட்டிக்கு இந்த மாதிரியான நாலேஜ் ட்ரெடிஷனல் நாலேஜ் எதா இருந்தாலும் அதை தயவு செஞ்சு டாக்குமெண்ட் பண்ணுங்க. உடனே நீங்களே ஒரு யூடியூப் வீடியோ கூட போடுங்க. சோ வந்துட்டு இதுவுமே ஒரு மூவ்மெண்ட் தான். இதோட இம்பாக்ட் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இந்த சைனீஸ் அம்மா வந்துட்டு ஒரு மாடர்ன் மெடிசனை பழைய காலத்து டெக்ஸ்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது அப்படி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. கீழே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மூன்றாம் மடக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு வீக்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். தேங்க்யூ. மூன்றாம் மடக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.